யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்கிறார் சுப்பிரமணிய பாரதி உலக தாய்மொழி தினமான இன்று சேலம் வட்டாரத்தில் உள்ள மலைவாழ் மக்களின் மொழியை பாதுகாத்திடும் வகையில் மத்திய அரசின் சார்பில் நடத்தப்படும் பேராய்வு திட்டம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு உலகத்தின் முன்தோன்றிய மூத்த மொழியான தமிழ் மொழியை உலகறியச் செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது குறிப்பாக மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை சார்பில் சேலம் வட்டாரத்தில் உள்ள மலைவாழ் மக்களின் மொழியை பாதுகாத்திடும் வகையில் நான்கு பேராய்வு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சேலம் பெரியார் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் பெரியசாமி மத்திய அரசினுடைய பேராய்வு திட்டம் பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய பேராய்வு திட்டம் இந்த நான்கு பேராய்வு திட்டமும் குறிப்பாக பாலமலை சித்தேரிமலை அறுநூற்றுமலை கஞ்சமலை போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய மலை இன மக்களினுடைய வாழ்க்கையை பற்றியும் பண்பாடுகளை பற்றியும் கலாச்சாரங்களை பற்றியும் அவர்களினுடைய பொருளாதார நிலையை பற்றியும் கள ஆய்வு செய்து மத்திய அரசிற்கு சமர்ப்பித்த ஒரு மிகப்பெரிய பணி இந்த பேராய்வு திட்டத்தில் குறிப்பாக இந்த மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய மலையின மக்களை பற்றிய அவர்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற நோக்கில் மத்திய அரசு வழங்க இருக்கக்கூடிய இந்த நிதி தொகையும் குறிப்பாக இந்த திட்டமும் இந்த மலையின மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த பகுதிக்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைத்த மிக பெரிய பேறு என்று சொல்லலாம் தமிழ் மொழியின் சிறப்புகளை விளக்கிடும் வகையில் பல்வேறு இலக்கியங்கள் நூலாக அச்சிடப்பட்டுள்ளன கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் மத்திய அரசின் பல்கலைக்கழக மானியக் குழுவின் நிதி உதவியுடன் முப்பத்தி மூன்று மாணவர்கள் தங்களது ஆய்வை நிறைவு செய்துள்ளனர் ஐம்பத்தி ஒன்பது பேர் தமிழாசிரியர்களாக பணியில் சேர்ந்து தங்களது பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் இளைய தலைமுறையினருக்கும் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் உலக தாய்மொழி நாளில் அனைவரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்மொழியில் பெயர் வைப்பது பிற மொழி கலப்பின்றி பேசுவது என்பது போன்ற நடவடிக்கைகளை எடுப்பது என உறுதியேற்க வேண்டும் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் வாயிலாக சேலம் மாவட்டத்தில் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு மேற்கொள்ளப்படும் ஆய்வு முடிவுகள் மலைவாழ் மக்களின் பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்து சொல்லிடும் வகையில் அமைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்